நித்யானந்தாவின் கைலாசா நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வைக்க கோரி விண்ணப்பங்கள் வந்திருக்கு. கைலாசான்ற நாட்டையும் ஆரம்பித்து அதுக்கான நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு. அதுக்கான பரபரப்பே இன்னும் ஓயலை. நாணயங்கள் வெளிவந்த நாளில் இருந்து இன்னைய வரையும் கைலாசா நாட்டில் விவசாயம் பண்ணணும், கைலாசா நாட்டில் துணிக்கடை வைக்கணும், ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பலதர பேர் வந்து விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கும் அவர் பதில் அளிச்சிருக்காரு. நித்யானந்தாவின் பதில் என்னன்னா, எல்லாருக்கும் உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, குறிப்பாக மதுரை, திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் இவங்களை எல்லாருக்கும் வந்து கைலாசாவில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காரு. இப்போ புதுசாக மதுரையிலிருந்து வீரமரபு வீர விளையாட்டுக் கழகம் இந்த கழகத்திலிருந்து எங்களுக்கு கைலாசா நாட்டில் ஜல்லிக்கட்டு வைக்க கோரி அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மதுரை ஹோட்டல் ஊழியர் ஒருத்தர் கைலாசாவில் ஹோட்டல் திறக்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் விடுத்ததுனால அவர் மேலே வழக்கு தொடர்ந்துன்னு இருக்கு. பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வரும் நித்யானந்தாவை கைது செய்வதற்கு முன்பாக தமிழகத்தில் அவருக்கு ஆதரவாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. நித்யானந்தாவின் கைலாசா நாடு எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. கைலாசா நாடு அப்படின்னு ஒரு மாயை உருவாக்கியும் பல்வேறு பொய்களையும் அது தொடர்பான பல்வேறு வீடியோக்களையும் யூடியூப்பில் வெளியிடுறதுனால அவர் மேலே பல புகார்கள் இருக்கிறது. இந்த நிலையில தான் மதுரையுடைய வீரமரபு வீர விளையாட்டுக் கழகம் இந்த கழகத்திலிருந்து ஐயா எங்களுக்கு கைலாசா நாட்டில் ஜல்லிக்கட்டு வைக்க கோரி அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் உங்களுக்காக. அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அழுத்துங்க.